விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்து மத கடவுளர்களில் முழுமுதற் கடவுள் என்று வணங்கி வழிபட்டு வரும் விநாயகருக்கு சிறப்பு செய்யும் விழா விநாயகர் சதுர்த்தி. நாடு முழுவதும் உற்சாகத்தோடும் வெகு சிறப்பாகவும் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விதவிதமான பிள்ளையார் சிலைகள் தயாரிக்கும் பணி நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கோவை மற்றும் கரூரில் இதற்கான பணிகளை கைவினைக் கலைஞர்கள் துரிதப்படுத்தியுள்ளனர். குறிப்பாக இந்த முறை விநாயகர் சிலைகள் தயாரிப்பில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான வாட்டர் பேஸ்டு கலர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சிலைகள் அனைத்தும் ஓடைக்கல் மாவு என்று அழைக்கப்படும் மிருதுவான மெல்லிய மாவு மற்றும் காகித கூழை கரைத்து பிசின் போன்று தயாரித்து டையில் அச்சடிக்கப்பட்டு மூங்கில் சவுக்கு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. மா, பலா, வாழைப்பழங்களை கொண்ட முக்கனி விநாயகர், நந்தி விநாயகர், அன்னவாகன விநாயகர், சிங்க வாகன விநாயகர் என விதவிதமாக பலதரப்பட்ட விநாயகர் சிலைகள் அனைவரையும் கவரும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு வருவது கூடுதல் சிறப்பு. இப்போதே விழாவுக்கான விநாயகர் சிலைகள் ஆர்டர் கொடுக்கப்பட்டு பணிகள் விறுவிறுப்புடன் நடந்து வருகின்றன. மயில் வாகனம், கமலம், நந்தி, சிம்மம், ரிஷப வாகனம் அனைத்து விநாயகரும் செஞ்சிட்டு இருக்கோம். 1000 ரூபாய், 1500 ஒரு 8000-12000 வரைக்கும் இருக்கு. இந்த விநாயகர் வந்து சின்ன விநாயகர் வந்து களிமண்ல 3 இன்ச்ல இருந்து 3 அடி வரைக்கும் களிமண்ல செய்யறாங்க. காகித கூழ்ல வந்து 3 அடியில் இருந்து 12 அடி, அதிகபட்ச உயரம் 12 அடி வரைக்கும் செய்யறோம். காகித கூழ் அரசாங்க விதிமுறைப்படி இந்த பிளாஸ்டர் பாரிஸ்ல செய்யாம காகித கூழ் இதுல மெட்டீரியல் செய்யறோம். அது வந்து ஓடக்கல் மாவு, கிழங்கு மாவு பசை, பேப்பர் தூள், அதை வச்சுதான் இந்த இது பண்ணிட்டு இருக்குங்க. வண்ணங்கள் வந்து இயற்கை தண்ணியில பட்டா எளிதில் கரையக்கூடிய இதுல தான் அடிச்சிட்டு இருக்கோம். விநாயகர் சதுர்த்தி அன்று அரசு தரப்பிலும் போலீஸ் தரப்பிலும் என்னதான் நிபந்தனைகளை விதித்தாலும் சிலைகள் தயாரிக்கும் பணிகளும் சிலைகளை வாங்குவதற்கும் போட்டா போட்டி இருக்கத்தான் செய்கிறது.